ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மானல் இன்னைக்கு வீடு என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் லெவன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ விண்டோஸ் லெவன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மைட் பி நீங்கள் யாராவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மாதிரி டாஸ் பார் கஸ்டமைசேஷன் வந்து பண்ண முடியும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ் பார் ஐகான்ஸ் டாஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இல்லாமல் ஸோ ஒன்லி என்னென்ன அவைலபிள் ப்ரோக்ராம்ஸ் இங்கே இருக்கோ அதுக்கு மட்டும் வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ப்ளஸ் இங்கே இருக்கிற சிஸ்டம் ட்ரே அண்ட் குயிக் செட்டிங்ஸ் அந்த டே டைம் அண்ட் அதுக்கு அதுக்கு மட்டும் டாப் பார் வந்து இருக்கும் அண்ட் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து வைக்கிறது அண்ட் இன்னொரு யூனிக்கான கஸ்டமைசேஷன் என்னென்னா நான் இப்போ வந்து இதில் ஸ்டார்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ ப்ரெஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிங்க் கலர் வந்துருச்சு அண்ட் அதே மாதிரி இந்த சர்ச்ல ஹோவர் பண்ணும்போது லைட் பிங்க் வருது அண்ட் இந்த டாஸ்க் வியூ பட்டன் கிளிக் பண்ணால் ஸோ இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட் வந்துருச்சு ஸோ உங்களுக்கு அக்ரிலிக் டிசைன் இது வந்து அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வருது ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து கஸ்டமைசேஷன் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வந்து எப்படி உங்கள் விண்டோஸ் லெவன் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பில் வந்து பண்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரெண்டு டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணணும் அண்ட் இந்த ரெண்டு டூல்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வந்து கான்ஃபிகர் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் செட்டிங்ஸ் வந்து சிலது வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் இதுக்கு வந்து செட்டிங்ஸ் போங்க அண்ட் இங்கே வந்து பர்ஸ்னலைசேஷன் இந்த பர்சனலைசேஷனில் கலர்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க அண்ட் இங்கே வந்து ட்ரான்ஸ்பரன்சி எஃபெக்ட்ஸ் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க அண்டு அசன்ட் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் மேனுவல் செட் பண்ணிடுங்க அண்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் ஷோ அசன் கலர் ஆன் டைட்டல் பார் ஷோ அசன்ட் கலர் ஆன் ஸ்டார்ட் அண்ட் டாஸ்க் பார் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அந்த ரெண்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆன்ல இருக்கும் போது உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகும் ஸோ சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க வெல் இப்போ வந்து நம்ம ரெண்டு அந்த ரெண்டு டூல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி வந்து இந்த அப்ளிகேஷனையும் வந்து நான் எக்ஸிட் பண்ணிடுறேன் அண்ட் அப்போ தான் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து டீஃபால்ட்டாக உங்களோட விண்டோஸ் லெவன் கம்ப்யூட்டர் இப்படி தான் இருக்கும் ஸோ டிஃபால்ட்டாக இப்படி தான் வந்து டாஸ்க் பா டாஸ்க் பார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எந்த கஸ்டமைசேஷனும் இல்லாதது இது ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரில் வந்து போனீங்கன்னா ஸோ அந்த ரெண்டு ரெண்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் அந்த ஃபஸ்ட்டு டூல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரவுண்டட் டிபி அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லூசன்ட் டிவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த ரவுண்டர் டிவின்ற இந்த ஃப அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் ஸோ இதில் வந்து ரவுண்டர் டிவி டாட் ஜிப் ஸோ இதை கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க அண்ட் அதே மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் டாட் டிவின்னு இருக்கும் ஸோ இதில் நிறைய ஃபைல்ஸில் இந்த டிரான்ஸ்லூசன்ட் டிவி டாட் ஆப் இன்ஸ்டாலர்னு இருக்கும் ஸோ இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க ஸோ ஒன்ஸ் வந்து ரெண்டு ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுனே ஸோ அதில் வந்து ரவுண்டர் டிவின்ற இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிப் ஃபைலாக இருக்கும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போர்ட்டில் ரவுண்டட் டிபி டாட் இஎக்ஸின்னு இருக்கும் ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் கேட்கும் அப்படியே ரன் கொடுத்துருங்க ஸோ நான் ஆல்ரெடி வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணினேன் நான் இதுக்கு முன்னாடி செட்டப் பண்ணது வந்து அப்படியே வந்துடுச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்லூசன் டாட் ஆப் இன்ஸ்டாலர் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இதான் இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள் இது வந்து ஆஸ் யூஷுவல் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் மாதிரி வரும் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து இப்படி கேட்குது இன்கேஸ் நீங்கள் நியூவாக இருந்தால் இன்ஸ்டால் கொடுத்துருங்க நான் இப்போ வந்து வந்து லான்ச்சின்னு வந்து கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால வந்து அந்த மாதிரி வந்து காட்டுது இந்த ஆள் சாஃப்ட்வேர் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் ஆக்ஷுவல் வந்து பழைய மாதிரி செட்டப் பண்ணிட்டு வரேன் இப்போ நான் அந்த டாஸ்கார் வந்து பழைய மாதிரி வந்து பண்ணிட்டேன் பேக்ரவுண்ட் கலர்ஸ் மட்டும் அப்படியே வந்து இருக்குது ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரவுண்டட் டிபி வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த டைனாமிக் மோட் அதை கிளிக் பண்ணிணா ஷோ சிஸ்டம் ட்ரெயின் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ட்ரான்ஸ்லூசன்ட் டிபி கம்பேட்டபிலிட்டி அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு ஸோ இது மூணுமே வந்து என்னப்போ பண்ணிடுங்க அண்ட் இங்கே வந்து மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து லைட்டாக வந்து ஒரு ஃபைவ் கிட்ட வரை ட்ராக் பண்ணுங்கள் ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து குட்டி ஆகிடும் அண்டு கார்னர் ரேடியஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுவும் ஒரு ஃபைவ் வச்சிங்கன்னா அந்த ஃபோர் கார்னர்ஸ் மட்டும் ஒரு ரவுண்டட் ஷேப்ஸில் வந்து வரும் ஸோ அதுக்கோசரம் இது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர் வச்சா கரெக்டாக இருக்கும் அண்ட் அதேமாதிரி மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பண்ணிங்கன்னா சின்னதாகிடும் ஸோ இது வந்து ஒரு த்ரீ மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இவ்வளோ தான் இது கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் ட்ரேயில் வந்து இருக்கும் ஹிட்டன் ஆப்ஸில் இருக்கும் ஸோ நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ரவுண்டட் டிவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டாஸ்க் வர இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி ஸோ இந்த மாதிரி மேக்கோய்ஸ் மாதிரி வந்து இந்த சின்னதாக வந்து எந்த எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் வரும் அண்ட் நீங்கள் எதாவது நியூவாக எந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஸோ ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆகிடும் ஸோ ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் கேத்த மாதிரி வந்து ஸோ அதுவே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து டாஸ் வந்து அந்த பார்ட்டிஷன் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லூசன் டிபி இதை வந்து இங்கே இருக்கும் இந்த சிஸ்டம் ட்ரெயிலர் இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி ஸோ இப்போ டெஸ்காப்பில் இருந்தால் என்ன கலர் இருக்கணும் அது நெக்ஸ்ட்டு விசிபிள் விண்டோ ஸோ இதுதான் அந்த சர்ச் பார் அதில் என்ன கலர் இருக்கணும் ஒரு எந்த எந்த ஒரு ப்ரோக்ராமும் சரி நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணால் என்ன கலர் வரணும் அண்ட் ஸ்டார்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் என்ன வரணும் டாஸ்க் வியூ ப்ரெஸ் பண்ணால் என்ன வரணும் இது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் கஸ்டமைசேஷன் தான் பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் தான் இப்போ ஒரு அஞ்சு ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் அந்த அஞ்சு ஃபங்க்ஷன் மூலிமா நீங்கள் டாஸ்க் பார் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் டெஸ்டாப்னால் இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அசன் கலர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் ஆர் ஜிபி கலர்ஸ் காட்டும் இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸாம் ப்ளூ கிளிக் பண்ணுறேன்னா அந்த மாதிரி வரும் அண்ட் ரெட்டு வச்சுட்டு டிக் கொடுத்துட்டா போதும் ஸோ ரெட்டு வந்து வந்துடும் அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இப்போது மேக்ஸிமைஸ்டு விண்டோவுக்கு வந்து ஆல்ரெடி எனபிள் பண்ணி ஒரு கலர் வந்து செட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லோ கொடுத்துருவோம் எல்லோ டிக் கொடுத்துட்றேன் இப்போ எந்த ஒரு விண்டோ நான் இப்போ ஓப்பன் பண்ணாலும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இப்போ எல்லோ கலர் வந்து பாருங்கள் ஸோ இது இது மினிமைஸ் பண்ணிட்டேன்னா ரெட் கலர் வந்துடும் நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது அந்த கலர் வந்து மாறிடும் ஸோ எந்த அப்ளிகேஷன் ஓப்பனாலும் மாறும் பட் ஒன் திங் என்னன்னா ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும் செட் ஆகாது இப்போ எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா ஒரு சில டிஃபால்ட் அப்ளிகேஷன் அண்ட் ஒரு சில தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஃபில்மோரா அப்ளிகேஷனாக நான் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு செட் ஆகாது அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது ஸோ ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்து கான்ஃபிகர் ஆகாது அண்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எல்லா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து கான்ஃபிகர் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பட்டன் ஸோ ஸ்டார்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணால் என்ன கலர் வரணும்னு நீங்கள் செட் பண்ணலாம் ஸோ இப்போ நான் ப்ளூ கிளிக் பண்ணி க்ளிக் பண்ணிட்டேன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ப்ளூவாக வந்து மாறிடும் ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த கஸ்டமைசேஷன் டாஸ்க் பாரில் ஸோ இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்கள் டாஸ்க் பார் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ ஓவராலாக வந்து அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ இந்த விண்டோஸ் லெவன் டாஸ்க் பாரை வந்து கஸ்டமைசேஷன் இந்த வீடியோ பற்றி நான் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த டாஸ்க் பார் கஸ்டமைசேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் குரீஸ் அந்த மாதிரி இருந்தால் அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் டாக்டியூஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஸ்